அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எல்லோருக்கும் சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணும். அதுவே ஆரோக்கியம் நிறைந்த இயற்கை உணவா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்ல. அப்படி ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிற நுங்க பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைமரம் வச்சவன் பார்த்துட்டே சாவான் அப்படிங்கிற மொழிக்கு ஏற்ப நம்மோட மூதாதையர் வச்ச பனைமரத்துல இருந்து நுங்கு இறக்க பனை தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரையே பனையம் வைக்கிறாங்க. பனைமரத்துல பொதுவா கருக்குன்னு சொல்லப்படுற முள்ளு அதிகமா இருக்கும். பனை ஓலையோட காம்பு பகுதியிலையும் கூர்மையான முள்ளு போன்ற அமைப்பு இருக்கும். அதுலயும் கரடுமுரடா இருக்கிற பனைமரத்துல ஏறி பதநீர் நுங்கு எடுக்கிற தொழிலாளிகள் எல்லாம் ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் கண்முழிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தாங்கள் செய்யும் தொழிலின் கஷ்டத்தை எடுத்து கூறுகிறார் செல்லக்கிளி. நாங்கள் 30 வருஷம் தொழில் தான் பார்த்துருக்கோம். இதில் பல கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பார்த்து தான் அரசாங்கம் ஏதாவது செய்யணும். கஷ்டம் என்ன மாதிரி கஷ்டம்? மரம் ஏறுறதும் கஷ்டம்தான், இறங்குறதும் கஷ்டம்தான். ஆ, அதில் பல இடங்கள் இருக்குது. பனைமரம் எல்லாத்துக்குமே முக்கியம்தான். பனைமரம்னா உயிர் நாடி. ஆ, அப்படி எடுத்துக்கிட்டோமே, நம்ம ஏறுறவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது. என்னத்துக்கெல்லாம் பயன்படுது இந்த பனைமரம்? பதினிக்கு பயன்படும். இதில் ஓலை வந்து பெட்டி முடையலாம், பல இதுக்கு பயன்படும். பயணி குடித்தா உடம்புக்கு நல்லது, கருப்பட்டி காய்ச்சி காப்பி குடித்தாலும் உடம்புக்கு நல்லது. பல வழியில் நம்ம உடம்புக்கு நன்மை இது. பொதுமக்கள் வருஷத்துக்கு 3 தடவை மட்டும்தான் நுங்கு பதனி எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து பதனி கிடைக்கும்னு ஒரு புது தகவலை சொல்றாரு நுங்கு வியாபாரி பரமசிவன். சில பேர் நினைக்கிறாங்க பதநீர் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வரும்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான், 2 மாதம் 3 மாதம் தான் வரும். ஆனால் அது வந்து மாதங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு சீசன் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் வந்து நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும். எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா நாகர்கோவில், தென்காசி, பாலக்காடு, அடுத்து மங்களூர், கர்நாடகா. இது எப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த மாதத்தில் அதாவது 11-12 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மழை பெய்ததுனால அந்த மேல்பகுதி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக மழை பெய்யும். அதனால் நமக்கு வந்து 11வது மாதமே தொடங்குது. திருநெல்வேலி, கரூர் இந்த மாதிரி 3 மாதம் அதில் வரும். அதுக்கடுத்து 3 மாதம் வந்து தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பாக வரும். நுங்குப்பதினி வந்து எந்த காரணம் கொண்டும் 9 மாதம் 10 மாதம் கண்டிப்பாக வரும். அதுதான் வந்து மக்கள் வந்து புரியணும். சில பேர் நினைப்பாங்க வந்து இதில் வந்து 3 மாதம் தான் வரும், மிச்சம்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் எங்கேயாச்சும் தப்பு பண்ணலாம், ஆக நம்ம வந்து எல்லாரும் வந்து யோகியம்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் எங்கேயாச்சும் தப்பு பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து 10 மாதம் 11 கிடைக்கும், நுங்கும் கிடைக்கும். இப்படிப்பட்ட உடல் சூட்டை தணிக்கிற பதனிய கலப்படம் இல்லாம தான் நாங்க மரத்துல இருந்து இறக்குறோம். ஆனா அதை விக்கிற வியாபாரிங்க சில பேர் தான் கலப்படம் செஞ்சு விக்கிறாங்கன்னு பதனியில் நடக்கிற கலப்படத்தை பத்தி எடுத்து சொல்றாரு 50 வருட அனுபவம் உள்ள பனை தொழிலாளி மாடசாமி. பயணி இறக்கி கொண்டாந்து கஷ்டப்பட்டு தான் செய்வோம். ஒரு 3 மாதம் தொழில் இல்லை மிஞ்சிட்டா 4 மாதம் அது பேர் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் இருக்கு. பிறகு அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பயணி குளுக்க நல்லா இந்த சூட்டுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. பயணி நொங்கு நல்லா சாப்பிடணும், பயணி நொங்கு குடித்தா நல்லாயிருக்கும். ஆமாம், பிறகு நாங்கள் இறக்குறது கலப்படம் நமக்கு தெரியாது, விற்கவங்க எப்படி செய்கிறாங்களோ நமக்கு தெரியாது. பயணி பாலையிலேருந்தான், சுண்ணாம்பு போட்டால் பயணி, சுண்ணாம்பு போடலன்னா கல், 3-4 நாளைக்கு சும்மா இறணும், வேறு 1 நாள் சீவிடணும். அது பிறகு தான் சொட்டு விழுந்த பிறகு தான் கலையம் கட்டணும், கலையம் கட்டி அது பிறகு பயணி இறக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சுட்டரிக்கிற வெயிலுக்கு மத்தியில ரோட்டோரமா விக்கிற நுங்கையும் பதனியும் பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஒரு வித குளிர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட நுங்கையும் பதனியும் சாப்பிட்டா உடம்புக்கும் குளிர்ச்சி ஏற்படும். அதை பராமரிச்சு அடுத்த தலைமுறைக்காக நுங்க விதைச்சிட்டு போற பண விவசாயிகளோட மனசும் குளிரும் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது.
ஈடிவி பாரத் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் மணிகண்டனுடன் அருணாச்சலம் மற்றும் ஷாருக். Thank you.